ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாப்பு கிரியேஷன். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னன்னா எக் சிக்கன் ரோஸ்டா பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம், வாங்க. ஃபஸ்ட் இப்போ நம்ம சிக்கன் செய்யறதுக்கு ஒரு ஜாரில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். மல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் சிக்கன் எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச மசாலா அதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் குருமிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம், 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள்ஸ்பூன் தயிர், 1/2 லெமன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 ஹவர் நல்லா ஊறட்டும், விட்டுருங்க. 1/2 ஹவர் கழித்து ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுத்து நம்ம அதில் சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம், அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்க, நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. கடைசியாக மல்லி இலை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஈஸியாக டிஃப்ரெண்ட்டாக எக் சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.